ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்ட்டான நாத்தங்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் நாத்தங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், முழு மிளகு, முழு மல்லி, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் காயத்தூள், ஒரு துண்டு சர்க்கரை, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு இந்த முழு மிளகாய், மல்லி, வெந்தயம் இதை நல்லா ஹீட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடு, காஞ்ச மிளகாய் இல்லை நல்லா தாளித்த பிறகு இந்த வெங்காயம், பச்சை மிளகாயை நல்லா வறுத்துக்கிடுங்க. வதக்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க நாத்தங்காய் துண்டுகளையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தேவையான உப்பு போட்டு நாத்தங்காவை வந்து நல்லா வேக விடுங்க. அதுக்கு வெந்த பிறகு நம்ம பொடிச்சு வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாத்தூள், வெந்தயத்தூள் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த நாத்தங்காவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் காயத்தூள், ஒரு துண்டு சர்க்கரை போட்டு இறக்கினா டேஸ்ட்டான நாத்தங்காய் பச்சடி வந்து தயாராக இருக்கும்.